బాబా 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 అయ్యయ్యో సేటి బాబా ఎంటారే என்னடா என்னாச்சு நானும் ரொம்ப நேரமா கூப்பிடுறேன் பாபா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு நா சார் அனிபா இங்க வா உள்ள பாற பாபாவோட கை தெரியுது தள்ளு எங்க எப்போ காலில் எழுந்திருச்சுருவாரு இன்னைக்கு என்ன இந்த பாடுறவரோட கடை இங்க தானே ஆ இதான் அவர் எங்க அவர் இறந்துட்டார் போல இருக்கு கூப்பிட்டா பதிலே சொல்ல மாட்டாரு பதில் வரலையா சொதப்பல ஆயிடுச்சோ இன்டர்வியூ எடுக்க வந்தா டெட் பாடியோட போஸ் எடுத்துட்டு போய் நியூஸ்ல கொடுக்க வேண்டியிருக்கும் போல இருக்கு அந்த கிழமை இருந்துட்டு அது பெரிய நியூஸ் ஆயிடுமா என்ன ரொம்ப அசந்து தூங்கிட்டேன் அட போயா நீ வேற எனக்கு ஹீரோ கோலே நடுங்கி போச்சியா இதுக்கு நீ செத்துருக்கலாம் நீ தான் சத்தம் போட்டு ஊரை கூட்டினியா அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு நான் போயிட மாட்டேன் வணக்கம் நாங்க பாட்டு பாடுற பாய தேடி வந்தோம் என்ன விஷயம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க உங்களை பாட்டு பாடுற பாயன்னு சொல்றாங்க உங்களுக்கு அப்படி ஒரு பேர் வர என்ன காரணம் இல்ல இப்போ உங்களுக்கு என்ன வேணும் நாங்க ஒரு டிவி ப்ரோக்ராம்காக வந்திருக்கோம் இறந்து போன மியூசிக் டைரக்டர் ரவீந்தர் சாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஏன்னா இறந்து போய் 10 வருஷம் ஆகுது அதுக்கு அவரோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஆரம்ப காலத்துல இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க என்கரேஜ் பண்ணது நீங்க தானே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தோம் அது சரி ரவீந்திரநாத் பேரும் புகழும் இருக்கிற ஒரு ஆள் தான் அது அவரோட திறமை இப்போ அதை பத்தி நான் சொல்லி என்ன ஆக போகுது ஆனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு அதை இந்த கேமராலாம் பிடிக்க வேண்டாம் பாட்டு மேல எனக்கு இருக்கிற ஆர்வத்தை வச்சுதான் ஊர்க்காரங்க எனக்கு வச்சிருக்கிற பேர் பாட்டு பாடுற பாய் பழைய கிராம போனையும் ரேடியோவும் ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது மெத்த செஞ்சு விற்கிறது இதுதான் என்னோட தொழிலே நான் என்னத்தன்னு சொல்றது அந்த ஆளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது அந்த ஆளுக்கு அன்னைக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும் இதே தெருவில் வயித்த தடவிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வந்தான் வீடு எங்கடான்னு கேட்டால் வடக்கில் மலபார்னு சொன்னான் ஊர்லேயும் யாரும் இல்லையா அப்புறம் சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்ட பிறகு சில பாட்டுகள் பாடினான் எல்லாம் பாகவதரோடதும் MS விஸ்வநாதரோடதும் எல்லாம் பழைய பாட்டு அப்புறம் அதுவே வழக்கமாயிருச்சு இங்கே வந்து பழைய பாட்டுகள் பாடுவான் கிராம ஃபோனில் பாட்டை கேட்டுட்டு இருப்பான் ஆனால் அந்த ஆள் பாடுறதை கேட்கும்போது ஒரு தனி சுகம்தான் அன்புள்ளாப்பா உங்க உடம்புல ஓடின அந்த சங்கீத ரத்தம் கொஞ்சமாவது இந்த இளைய கலைஞன் ரத்தத்திலையும் ஓடணும் உங்க ஆசீர்வாதத்தால இன்னைக்காவது அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு சுய புத்தி வரணும் தூர்தர்ஷனுக்கு நான் 4வது தடவை ஆடிட்டிங் டெஸ்ட் போறேன் என்னைக்கு தான் நானும் ஒரு பெஸ்ட் பிளேபேக் சிங்கர்னு இந்த மாதிரி அவார்டெல்லாம் வாங்கி எங்க அம்மா கையில கொடுத்து அவங்க இந்த டேபிள்ல கொண்டு வந்து வைக்க போறாங்களோ பெரிய சிங்கர் பொறுப்பிட்டாரு போல இருக்கு சிரிடி சிரி உனக்கெல்லாம் என் மேல மரியாதையே இல்லை ஆனா நீயும் ஒரு நாளாவது என்னையே சுத்தி சுத்தி வர வேண்டிய நாள் வரும் ஆனா இப்பெல்லாம் என்ன பார்த்தா உனக்கு கேவலமா தெரியுதுல்ல காலையில பஸ்ஸுக்கு காசு வேணும்னு கேட்டப்போ உன்னோட கஞ்ச பிசுனாரி அண்ணனும் இந்த மாதிரி தான் கேவலமா பார்த்தான் இந்த வீட்லயே எங்க அம்மா ஒரு ஆளுக்கு மட்டும்தான் எனக்குள்ள உள்ள பாடகனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது ஒரு உண்மையான கலைஞனை அடையாளம் தெரிஞ்சுக்க ஒரு கலைஞனால மட்டும்தான் முடியும் அம்மாங்க டே மாணிக்கம் என்ன மீன் இருக்கு என்ன வேலை இரு வரேன் இங்க வரவே வேணாம் மீன் வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு ஜாஸ்தி ஆயிட்டா நான் மீன் வாங்காம போயிடுவேனா முதல்ல வாங்கின மீனுக்கு பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் மீனை வாங்குங்க சச்சு கிட்ட போய் பணம் வாங்கிக்கன்னு சொன்னேன் இல்ல நல்ல ஆளை கேட்க சொன்னீங்க நீங்க யார கேட்டு விலை ஜாஸ்தியான மீனை கொடுத்தேன்னு எனக்கு ஒரே திட்டு அந்த காசை வாங்கறதுக்கு நான் எத்தனை நாள் நடக்கணுமோ எனக்கு தெரியல ஆஹா நல்ல சூப்பர் மீன் இந்த மீன் குழம்பு வச்சா அமக்கலமா இருக்கு நீ 1 கிலோ கொடு சச்சி கிட்ட பணத்தை வாங்கும் போது இந்த மீனுக்கும் சேர்த்து பணத்தை வாங்கிக்க அதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா பணத்தை கொடுத்துட்டு மீனை வாங்கிக்கங்க டேய் உங்க அப்பா வருஷ கணக்கா எங்க வீட்டுக்கு மீன் வித்திருக்காரு முக்காவாசி கடல்ல தான் வாங்கியிருக்கோம் இது வரைக்கும் அவர் எங்கிட்ட பணம்னு ஒரு வார்த்தை கேட்டது இல்ல உன் மீன் எல்லாம் மொத்தமா அழுகி போட்டோம் ரவீந்திர மாஸ்டர் வீடு இதுதானே ஏன் கேக்குறீங்க
நீங்க ரவீந்திரன் சாரோட மனைவியா? ஆமா. நாங்க சேனல்ல இருந்து வரோம். ரவீந்திரன் சார பத்தி ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, அதான். இங்க யாரோ டிவி சீரியல் ஆக்ட் பண்றதா இல்ல? சீரியல் இல்லங்க, சாரோட திறமைகளை அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன ப்ரோக்ராம் அவ்வளவுதான். அவர் இறந்ததுல இருந்து ஆளுங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க. அவர் வீடு, போட்டோ, அவார்டு எல்லாத்தையும் படம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு என்ன லாபம்? நீங்க கிளம்புங்க. ஐயோ, கொஞ்சம் நில்லுங்க ஆண்டி. உங்க ஸ்டேட்மெண்ட்டையும் இந்த வீட்டையும் கவர் பண்ணலாம், எங்க ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகாது ஆண்டி. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி. யார் அவங்க? சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. அப்பா பத்தி ஏதோ படம் எடுக்க வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க வாங்க வாங்க. இங்க சாரோட பையனா? ஆமா, நான் சின்னவன் சரத் சந்திரன். மூத்த பையன் ஒருத்தர் இருக்கான், ஆனா அப்பாவோட சங்கீத ஞானம் எல்லாம் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா உங்களை தான் முதல்ல இன்டர்வியூ எடுக்கணும். அதுக்கு என்ன, நீங்க கேமராவை ரெடி பண்ணுங்க, நாம உள்ளே எடுத்துக்கலாம், இல்லனா அவுட்டோர்ல எடுத்துக்கலாம். அவுட்டோர்ல எடுக்கலாம், ஆனா முதல்ல அம்மாவை கேள்வி கேட்கணுமே, அதான் நல்லா இருக்கும். அம்மா, ஒரு ரெண்டு நிமிஷம். நீங்க இவ்வளவு தூரம் கேட்கும் போது நான் எப்படி வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனா இதெல்லாம் டிவியில வரும் இல்ல? நல்ல சாரி கூட கட்டலனா என் புருஷனுக்கு அது கெட்ட பேர் இல்ல. அதுக்கு என்னமா, நீங்க சாரி மாத்திட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். அதுல கட்டினா பட்டுப்படவை தான் கட்டிட்டு வரணும். பட்டுப்படவை கட்டிட்டு வாங்க. அதுக்கு கட்டிக்கிறதுக்கு பட்டுப்படவை ஒண்ணும் இல்லையே. எப்படியும் நீங்க படம் பிடிச்சுதான் ஆகணும், அதனால நீங்களே பட்டுப்படவை வாங்கிட்டாங்க. இப்படி கை வச்சுக்கிட்டுமா? சரி, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்ப ஆரம்பிக்கலாம். சரி, இப்ப நான் என்ன சொல்லணும்? என்னடா பொம்பளை இது, பட்டு சரியா வாங்கி கொடுக்க வச்சிட்டாங்கல்ல. அது மட்டும் இல்ல, ஷூட்டிங் நடக்கிறதுனால வீட்டுல சமைக்க முடியலன்னு வீட்டுல எல்லாருக்குமே பிரியாணி. அவர் வீட்டுக்காரர் எப்படிதான் அந்த அம்மாவை சமாளிச்சாருன்னு தெரியல. வீட்டுக்காரர் எல்லாரும் கலைஞன், மகான் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா எங்களுக்கு ஒரு 10 பைசா கூட யாரும் உதவி பண்ணது கிடையாது. ரவீந்திரன் சாரோட பாட்டுல உங்களுக்கு எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியுங்களா? என்ன? இந்த வராண்டாவில் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்துக்கிட்டு ஆன்னு கத்துற சத்தம் கேட்கும், நான் அதை கவனிக்க கூட மாட்டேன். பாட்டெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. இவங்க புலம்பல ஆடியன்ஸ் கேட்டால் அந்த மியூசிக் டைரக்டரோட மரியாதையே போயிடும். சரி, அடுத்தது. வணக்கம். இவர் பேரு தபலா பாஸ்கர். ரவீந்திரன் சாரோட ஒவ்வொரு அசைவும் இவருக்கு நல்லா தெரியும். ஆரம்ப காலத்துல இருந்து இவர் ஃப்ரெண்டா இருக்காரு. இப்ப பேசலாம். தபலா பாஸ்கர்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும், ஆனா ரவிநாத மாத்தி தபலா பாஸ்கர்னு கூப்பிடுவாரு. ஏன் சார், ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க? திடீர் திடீர்னு இதயத்துல ஏதாவது பிரச்சனை வந்துடும், உடனே ரவி நம் பையன் என்ன ஹாஸ்பிட்டல கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுவான். நான் இங்க அட்மிட் ஆகி ஒரு வாரம் ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும், அதுக்கப்புறம் போய் தவளை வாசிக்க போயிட வேண்டியதான். இப்ப சொன்னதெல்லாம் கட் பண்ணிருங்கயா, நான் ஏதோ நல்ல பேர்ல வாழ்ந்துட்டு இருக்கேன், இவன் சரியான குடிகாரன் ஊர்ல யாரும் பேசிட கூடாதுல்ல. ராஜகுமாரி சோஜா. வணக்கம், நான் தான் விஸ்வநாத ஜோசப். விஸ்வநாத சார் பாட்டை தொடர்ந்து பாடினதுனால அவரே எனக்கு வச்ச பேர் தான் அது. முன்னெல்லாம் அவர் கச்சேரிக்கு நான் தான் ஹார்மோனியம் வாசிச்சேன். அதெல்லாம் ஒரு காலம். 4 தடவை சினிமாவில் பாட்டு பாட சான்ஸ் கொடுத்தாரு. ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போகும்போதுலாம் வேலையை விட்டுட்டு போயிடுவேன். வேலையை விட்டுட்டு போறதுனால நீ இனிமே பாட வேணா, வேலையை மட்டும் பாருன்ட்டாரு. இவர் ஃபெர்னாண்டஸ். மியூசிக் டைரக்டர் ரவீந்திரனோட பாட்டுகளில் முக்கிய பங்கு வகிக்கிற கிளாரினெட் வாசிச்சதுல இப்பவும் பிரபலமா இருக்கிறது ஃபெர்னாண்டஸ் தான். சார், ரவீந்திர சாரோட மூத்த பையன் இங்க வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னாரு. ஓகே, நம்ம ஒன்று பண்ணலாம், அவர்கிட்டையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாமே. அவரை வெயிட் பண்ண சொல்லு. ஓகே சார். ஹரிஷ், கேமரா ரெடி பண்ணுங்க. ஓகே. இதில் ரவீந்திர சார் பையன் யாரு? நான் தான். அதை நிரூபிக்க ஆதாரம் வேணுமா? வெளியில் வாங்க, அவுட்டோரில் எடுக்கலாம். சிவா, கேமராவை ஸ்டாண்டில் போடு. யாரை ஸ்டாண்டில் வைக்கணும்? நல்ல வேலை இங்கே வந்தீங்களே, நாங்கள் வீட்டுக்கு வந்தபோது நீங்கள் இல்லையே. உங்க அப்பாவை பத்தி உங்க அனுபவத்தை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க. தொப்பியே கழட்ட மாட்டானோ. ஹலோ, நீங்க ரைட்ஸ் வாங்கிருக்கீங்களா? ரைட்ஸா? என்ன ரைட்ஸ்? ரைட்ஸ்னா உரிமை பத்திரம். அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஷூட்டிங் வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை வராங்கன்னு தெரியுமா? பல ப்ரோக்ராம்ஸ்ல பல விதத்துல அப்பாவை பத்தி பேசியே சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமே அதெல்லாம் நடக்காது. நீங்கன்னா நீங்க இல்ல, நீங்க இல்லன்னா இன்னும் நிறைய பேர் வராங்க. சங்கீத சக்கரவர்த்தி, ரொம்ப திறமை இருக்கிற கலைஞன், இதெல்லாம் நிறைய கேட்டாச்சு. அந்த சங்கீத சக்கரவர்த்தியோட குடும்பத்துல அடுப்பு எரியுதா இல்லையாங்கிறத பத்திலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. தமிழர்களோட மனசுல இன்னைக்கு ஒலிச்சுக்கிட்டு இருக்கிற அற்புதமான பல பாடல்களை கொடுத்த அவரோட வீட்டுல டீல போடுறதுக்கு சக்கர தூள் இருக்கான்னு கூட கேட்டிருக்கீங்களா? பேரையும் புகழையும் மட்டும் தின்னா வயிற்று பசி தீந்து போயிடுமா? அவார்ட கடையில கொடுத்தா அரிசி கொடுப்பாங்களா?
இல்ல அத வச்சுட்டு சோறு போடுவாங்களா? எங்க அப்பா இறந்து போனப்ப நான் ஸ்கூல்ல எஸ்எஸ்எல்சி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதோட என் படிப்பு நின்னு போச்சு. அவரோட ரசிகர்கள் ஊர்க்காரங்களா ஒண்ணா சேர்ந்து ஆரவாரமா அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி மரியாதைகள்லாம் செஞ்சு புடிச்சிட்டாங்க. அன்னைக்கு வந்தது அவங்க மட்டும் கிடையாது, கடன் கொடுத்தவங்களும் வந்துட்டாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கும் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காகவும் அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட உடம்புல கடைசி மூச்சு இருக்கிற வர என் அப்பாவோட திறமைகளையும் அவர் எழுதின பாடல்களையும் நீங்க இப்படி ஜிகினா வேலை பண்ணி வித்து சம்பாதிக்கிறத என்னால அனுமதிக்கவே முடியாதுங்கிற. யோ, இவனை விட அவங்க அம்மா எவ்வளவு பெட்டரியா? இவங்கிட்ட அஞ்சு பத்தை கொடுத்து அனுப்பி விட்டுறலாம். அஞ்சு பத்தெல்லாம் வாங்கிட்டு எங்க அப்பா பாட்டு எழுதி கொடுத்திருக்காரு. அது அந்த காலம், இப்ப எபிசோட் கணக்கு தான். புரியலையே. புரியற மாதிரி சொல்றேன். இந்த ப்ரோக்ராம்ல எத்தனை எபிசோடு? ரெண்டு. ஓகே, ஒரு எபிசோட் டிஸ்கவுண்ட்ல விட்டு ஒரு எபிசோட் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்துருங்க. 1,00,000? எதுக்கு சார்? காப்பிரைட்ஸ் இருக்குல்ல, அப்படின்னு தெரியாதா? இருந்தாலும் யாரு? ப்ரொடியூசரு. ஓ, ப்ரொடியூசரா? இப்பதானே வந்தீங்க. நாங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல இருந்து பேசுறோம். 1,00,000 வேணும். அதை இப்ப கேஷாவோ டிடியாவோ இல்ல செக்கோவோ கொடுத்துட்டு ஷூட்டிங் ஆரம்பிங்க. இல்ல இல்ல, செக் வேணாம். அது கிளியர் ஆகி கேஷ் ஆகலோட ப்ரொடியூசரோட கிளாஷ் ஆயிடும். ஏற்கனவே நீ முதல்ல கேமரா கொண்டு போலவை. நம்ம கிட்ட எஸ்பிபி சாரும் ஜானிங் மேடம் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்ல இல்ல சார், என்னது சட்டுன்னு கோவப்பட்டு கிளம்பிட்டீங்க? எந்த மேட்டருக்கும் காம்ப்ரமைஸ் ஒன்னு இருக்குல்ல. இதுல என்ன காம்ப்ரமைஸ் இருக்கு? நாங்க இந்த ப்ரோக்ராம பண்ணல. ஹலோ சார், ரேட்டு தான் பிரச்சனைனா இப்ப இருக்கிற விலைவாசி எல்லாம் கன்சிடர் பண்ணி நானும் கொஞ்சம் இறங்கி வர ட்ரை பண்றேன். பிசினஸ் டீல் கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும் எனக்கு தெரியும். ஒரு எபிசோடுக்கு 25,000 தந்தா கூட போதும். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சச்சின். சச்சிதானந்தன். சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஹலோ, சந்தோஷம் எனக்கு பண்ணாம இன்னும் கொஞ்சம் குறைச்சுக்கிறது. நான் ரெடி. 5-10 கூட பரவாயில்ல. உனக்கு வேணா கமிஷன் தரடா. ஆரம்பமே ஓவரா இருக்கும் போதே நினைச்சேன் நீ இப்படி எல்லாம் சொதப்புவன்னு. வா போலாம். இருடா டேய், என்னடா இப்படி கிளம்பிட்டே? அப்படியே இன்ன விட கொஞ்சம் குறைச்சு பாக்கலாம்டா. நீ போய் பேசி பாரு. அங்க போனா அடிச்சு துவச்சு 180 எபிசோட் ஆக்கிடுவான் அந்த ஆளு. அந்த ஆளு மெகா சீரியல் எடுக்கிற டைரக்டர் தெரியல. டேய் டேய், உன் நாக்க விட நீளமா மெகா சீரியல் எடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாட்டிலே ஆளு கிடையாது மாமா. களத்துல இறங்கு. நீ போய் வெற்றியோட திரும்பி வா, நான் உனக்கா இங்க வெயிட் பண்றேன். சரி, எவ்வளவு தூரம் இறங்கலாம்? ஒரு 15,000. அந்த பருப்பெல்லாம் இங்க வேகாது. 5,000. ஓகேவா? அதுவும் வேகாது. 3,000 வேலைக்கே ஆகாது. 2,000. அது கீழே வந்து ஆட்டோ காசு கூட தெரியாதா? நீ போய் பேசு. 100, 300, 400, 500, மொத்தம் 1,500. 2,000 கூட தேரல. கொஞ்சம் விட்டு கொடுக்காம பேசிருந்தா 5,000 கூட தேறிருக்கும் நினைக்கிறேன். பேச தெரிஞ்சிருக்கணும். போய் போய் பார்கன் பண்ண உன் அனுப்பணும் பாரு. உனக்கு பதிலா ஒரு கழுதிய பேச அனுப்பியிருந்தா கூட உன்னை விட பெட்டரா பார்கன் பண்ணிட்டு வந்திருக்கும். கழுத தான் வெளியவே நின்றுச்சு. நான் என்ன பண்றது? ரொம்ப மிரட்டாத என்ன, அப்பாவுக்காக தான் அவங்க இந்த அமௌண்டே கொடுத்தாங்க. அதுவும் சொல்லிதான் கொடுத்தாங்க. இன்னைக்கு அப்பாவை எக்கச்சக்கமா திட்டிட்டேன் இல்லடா. இதெல்லாம் நமக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. ஆனா இந்த வழக்கமா சொல்றத கொஞ்சம் மாத்திக்கேனே. பேரையும் புகழையும் கொடுத்தா பசி போகுமாயா? அவார்ட கொடுத்தா அரிசி கொடுப்பாங்களா? இத கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு. போர் அடிச்சு போச்சுனா இதுக்கு ஏன் கூட சுத்துற? வண்டி ஏற ஹாஸ்பிடல்ல இருந்து பாஸ்கர் அண்ணா கூட்டி வரணும். ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர மாதிரி சொல்ற? இன்னும் அது என்னடா? அது தெரிஞ்சா டாக்டரா இருக்க மாட்டேன். இன்னங்க இந்த பில்லை பே பண்ணனும். பில்லா? இது என்ன புதுசா இருக்கு? அதான் ஆல்ரெடி கட்டிட்டேனே. அது லேபோட பில்லுங்க. இன்னும் 360 ரூபாய் கொடுக்கணும். என்னது? என்ன சொன்னாங்க? 360 ரூபாய் தரணுமா? கூட இத பத்தி ஏன் முதல்லயே சொல்லல? 2 நாளைக்கு முன்னாடியே ஞாபகப்படுத்திட்டேன். அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணும்போது பே பண்றேன்னு சொன்னீங்கல்ல. இப்படி நினைச்சு நினைச்சு பில்லு தரீங்க? இது ஹாஸ்பிடல்ல இல்ல கந்து வட்டி கடையா? இந்த இந்த ஏமாத்திர வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. என்ன மிஸ்டர்? ஒண்ணு இல்ல, சும்மா உங்க பேஷண்டோட பிளட்டையும் யூரினையும் டெஸ்ட் பண்ண பில் தான் அது. யூரின் டெஸ்ட் வேணா பண்ணிருக்கலாம், ஆனா பிளட் டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அந்த உடம்புல ஒரு துளி ரத்தமாவது இருக்கான்னு பாத்து சொல்லுங்க. உடம்பு ஃபுல்லா சாராயம் தான். பிளட் இருந்தா எதுக்கு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வர போறேன்? சரியான தண்ணி பேரல் இந்த வரங்க. என்ன சச்சின், இவ்வளவு நேரமா? பணத்தை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டாமா? வெளியே போனா காத்து வாங்கலாம் பாரு. அதுக்கு யாரும் காசு கேட்காம இருந்தா சரி, உங்க கையில இருக்கிற காசை கொடுங்க. என்னடா காமெடி பண்றியா? ஏகிட்டே விளையாடுற பாத்தியா? காசு வேணுமா? அதுவும் ஏகிட்டே கேக்குற பாத்தியா? டேய் மாமா, உங்ககிட்ட ஏதாவது சில்லற தெரியுமாடா? என்கிட்ட 600 கோடி மட்டும் தான் இருக்கு. வெள்ளி தானே, பரவாயில்ல கூட. அதை அடமான வச்சு இப்போதைக்கு பாத்துக்கிறேன். வெறும் கருப்பு 600 கோடி மட்டும் தான் இருக்கு. உங்ககிட்ட கேட்டோம் பாரு. சரி, இப்ப என்ன பண்றது? ஜெனிஃபர் கிட்ட கேட்டு பார்க்கலாமா? நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. எனக்கு அவகிட்ட தான் கேட்கணும்னு தோணுது. நீங்க தைரியமா போய் கேளுங்க. ஹலோ. இருக்காங்க. இந்தா உனக்கு தான் ஃபோன். ஹலோ. அட, என்ன ஆச்சரியமா ஃபோன் பண்ணிருக்க? வழியில 2 ரூபாய் கீழே கிடைச்சதா என்ன? கிண்டல் பண்ணாத. அது நான் இப்போ ஹாஸ்பிட்டல் இருந்தா ஃபோன் பண்றேன். இங்க பாஸ்கர் அண்ணாவை டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக வந்தேன். பில் கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் ஷார்ட்டேஜ் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு யாரோட ஞாபகம் வரும்? அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன்.
ஓ அதான் விஷயமா, லோக்கல் காலுக்கு சும்மா காசு செலவு பண்றேன்னு பார்த்தேன். ஆனா ரொம்ப சாரி சார், என் கையில காசு இல்ல. உன் கையிலயும் பணம் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படியாவது கொஞ்சம் புரட்டி தாயம். கேக்குறப்பெல்லாம் பணத்தை புரட்டி கொடுத்துருக்கேன், இப்ப நீ எனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஞாபகம் இருக்கா? பழைய கணக்கெல்லாம் இப்ப எதுக்கு? வேண்டாம் வேண்டாம், கணக்கு கரெக்டா நம்ம சேட்டோட கடையில எழுதி வச்சிருக்கேன். போன திங்கக்கிழமை வாங்கின 150 ரூபாயும் சேர்த்து இப்ப மொத்தம் 1375 ரூபாய் 50 பைசா தரணும். பார் ஜென்னி, நம்ம ஊர் அரசாங்கமே வெளிநாட்டுல கோடி கணக்குல கடன் வாங்கி தான் ஓட்டிட்டு இருக்கு. நான் கேக்குறதுல ஒரு பெரிய அமௌண்டா? பிச்சை காசு, நாட்டு கணக்கோட சேர்த்து அதையும் கணக்குல எழுதிருக்கு. இந்த அசிங்கம் ரொட்டீனா நடந்துட்டு இருக்கனால இனிமேல் நான் உனக்கு பணம் கொடுக்கறதா இல்ல கண்ணா. சரி, நீ ரொம்ப பிஸியா இருப்ப, அவனோட டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்க நம்ம பாய பாத்து ரொம்ப நாளா ஆச்சு. நீங்க யாரையும் பார்க்க வேணாம், டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. அவரை பார்த்துட்டு உடனே கிளம்பிடுறேன். பார்க்க வேணும்னு சொல்றல, நீங்க கிளம்புங்க. யோ, போற வழியில சாராய கடையை பத்த நிறுத்த சொல்லுவாரு, வண்டி நேரம் வீட்டுல தான் போய் நிக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது கூப்பிட்டாங்கன்னா? தேவர ஜாக்கிரதையா பாத்துக்கங்க, பெருசு ஜூட்டு விட்டுற போது. அப்ப என் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நான் பாய பாத்துக்கிறேன். இருங்க, எங்க போறீங்க? தண்ணி அடிக்க மாட்டேன். உங்க அப்பா மேல சத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு நம்பிக்கை வரல? சரி கிளம்புறேன். ஏய், நம்ம கிளம்புறோம். போகும்போது ரோடு சரியில்லை, அது சரியில்லை, பிரேக் பிடிச்சா உன் காதை உடச்சிடுவேன். தனக்கு பெட்ரோல் போட்டுக்கணும்னு போனா காசு போனா நிறைய செலவாகுமே. இங்க இருக்கிற சில்லற காசு எல்லாம் பொறுக்கி கொடுத்தனுப்பலான்னு பார்த்தா ஆட்டோக்கு கூட அந்த காசு பத்தாது. உங்க நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாதா? நடக்கிறது தன்னால நடக்கட்டும். ஃபேக்டரியில ஸ்ட்ரைக் தொடர்றதுனால கஷ்டமா தான் இருக்கும். வேலை விஷயமா ஏதாவது நல்ல செய்தி வந்திருக்கா இல்லையா? 10-20 நாள் ஆயிருக்கும் இல்லையா? சமாதானத்துக்காக சில பேர் பிடிவாதத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. தினப்பொழுது ஓட்டுறது பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுல ஆஸ்பத்திரி செலவு வேற. அடுத்தது இவரு அதே சமயத்துல போத தலைக்கிருச்சுன்னு வச்சுக்க, பாத்திய எல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு. உங்க பாலிய ஸ்நேகிதர் ரவீந்திரநாத் பத்தி டிவி கேமரா முன்னாடி ஆஹா ஓஹன்னு நீங்க புகழ்ந்தது நானும் கேட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு திகட்டி போச்சு. பெரிய சங்கீத மேதை, பாடுறதுக்காகவே பிறந்தவர், சங்கீத சக்கரவர்த்தியா. எங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவரோட சரித்திரத்தை நீங்க எழுதிட முடியுமா என்ன? கேமரா முன்னாடி உட்காந்து சொல்ல முடியாத பல விஷயங்களும் உங்க சங்கீத சக்கரவர்த்தியோட வாழ்க்கையில நிறைய இருக்கு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அதை பத்தி மட்டும் பேசலையே. ஒரு உண்மையான கலைஞன் எதிர்பார்க்கறது வெறும் பணம் காசு இல்ல தம்பி. அவர் இறந்து 10 வருஷம் ஆயும் கூட ஆளுங்க இன்னும் அவரை ஞாபகம் வச்சிருக்காங்கல்ல. இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட எல்லாருடைய ஞாபகத்திலயே அவர் இருப்பாரு. இதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொன்னா உனக்கு புரியாது. அது சரி, எனக்கு அதெல்லாம் புரிய தேவையில்லைங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. வா வா, வர வேகத்தை பார்த்தா கோபத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. சச்சினோட கடன் எதுக்கு இங்க எழுதி வைக்கிற? போஸ்டர் அடிச்சு ஒட்ட வேண்டியதானே? வாங்கின காசை மறக்கிறவங்க இருக்கிறப்ப இப்படி எழுதி வைக்கிறதுல தப்பே இல்ல. கடன் கொடுக்கிறதுக்கு ஆதாரம் வேணும், அதுக்காக தான் உங்க கண்ணு முன்னாடி நான் எழுதி வைக்கிறேன். அதுக்கே நம்ம சவுத்துல எல்லாம் கிறுக்கி வைக்கிற? இல்லனா மட்டும் இந்த இடம் ரொம்ப சுத்தம். ஆக்சுவலா என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இந்த சுவரையே ரொம்ப அழகா காட்டுது. இங்க இருக்கிற ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அழியிற மாதிரி அதுவும் தன்னால அழிஞ்சு போக போகுது. கிறுக்கு, இன்னும் என்ன கிறுக்கு? நான் அழியறதுக்காக எழுதல. பின்ன கணக்கு போட்டு வாங்கணுங்கிறதுக்காக தான் எழுதுறேன். ஏய், என்னது 400? நீ 360 தானே தந்த? ஓஹோ, பணம் கேக்குறப்ப போன்ல எந்த மாதிரி வழிஞ்ச? ராஜேஷ் கிட்ட 400 ரூபாய் கொடுத்தேன். என்னது, அவன் ஹாஸ்பிடல்ல 360 ரூபாய் தானே தந்தான், மீதி பணத்தை கிட்ட தரலையே? ஒருவேளை அத பாஸ்கர் அண்ணன் கையில தந்திருப்பானா? ஹலோ, அங்க கொடுத்த இங்க கொடுத்தேன்னு மழுப்பன. சரி, இதை இப்ப தருவ. பெரிய தொலைய போச்ச, இதுக்கு பசமா கந்து வட்டியும் வாங்கிடல போல இருக்க. அது சரி, இப்ப நான் உனக்கு தொல்லையா?
வேணுங்கிறப்ப எந்த பினான்சியரும் உனக்கு கிடைக்கலையே. அப்ப கிடைக்கல. இல்லாத காசை என்னை கொடுத்துருக்கேன், இப்ப இழிக்கிறான். டேய், ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன். பணம் இப்ப தருவேன். உன்னோட அசலு, அசலுக்கு வட்டி, வட்டிக்கு வட்டி, வட்டிக்கு கொட்டி எல்லாம் தந்துடுறேன். என்ன தயவு செஞ்சு கேவலப்படுத்தாத. பணத்தை திருப்பி தரப்ப இந்தியன் ருபீஸா வேணுமா இல்லனா அமெரிக்கன் டாலர்ஸா திருப்பி தரணுமா சொல்லு. கிழிச்ச சுளுக்கிறோம். இனி பாஸ்கர் அண்ணா ஹாஸ்பிட்டல் பில் பே பண்ணணும்னு ஹோட்டலுக்கு போன் பண்ணிப்பாரு. பாய், நான் சொல்றத நீங்களும் கவனமா கேளுங்க. இந்த கணக்கு மொத்த மாத்திக்காம இனி ஒரு பைசா கூட எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. ஏய், அந்த கறி துண்டை வச்சிரு போயிடு. மறுபடியும் கணக்கு எழுதுனால கறி துண்டிய என்னோட கணக்குல எழுதிராத. ஏன்டா சும்மா எல்லாம் அந்த பொண்ணை போய் விருப்பேற்ற? சும்மா ஜாலிக்குதா? இதெல்லாம் வழக்கமா நடக்கிறதானே. அவளை பார்க்கும் போது எனக்கு தாராதான் ஞாபகத்துக்கு வருவா. அந்த வெகுளித்தனம், குறும்பு. இவ வயசுல தாராவும் அப்படித்தான் இருந்தா. அந்த வழியா போகும்போது போய் பார்க்கலான்னு தோணும். ஆனா எங்க, வாசல்லையே கழுகு மாதிரி நிக்கிறான். ஒருக்கு இருக்கேன். நானும் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் இப்படி இங்க உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னா என்னோட வேலைகளும் நின்று போயிடும். திரும்ப நாளைக்கு வரேன். இன்னும் நிறுத்தலையா? கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் கொடுங்களேன். ஸ்டீம் இன்ஜின். அந்த பக்கமா போயிட்டு இந்த பக்கமா வர்றாரு. வா யா வா. பாஸ்கர், என்னையா இது? உன்னை போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னால சச்சி. என்ன ரெஸ்ட் எடுக்க சொல்ல? அவையாரு, அவங்க அப்பா சொன்னால நான் கேட்க மாட்டேன். என்ன மிரட்டி பார்த்தா அது நடக்குமா என்ன? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பணத்துக்கு அவன் வேணும். கல் குடிக்கிறதுக்கும் கை செலவுக்கும் அவங்கிட்ட கை நீட்டி தலைய சொரிஞ்சுகிட்டே நின்னதை மறந்துடாத. அதுக்கு அவன் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க அப்பன் தோல்ல கை போட்டுட்டு பல வருஷம் சுத்திட்டு இருந்தவன் இந்த தபேலா பாஸ்கர். என்னையா சொல்ற? அவங்க அப்பா எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை கொடுக்கணும். சும்மா குடிக்காத தம் அடிக்காதனா எப்படியா? ஒரு நாள் அவனுக்கு நான் மரியாதை என்னன்னு கத்து கொடுக்குறேன் பார். ஒரு அடி செவுல்ல குடுத்தன்னு வச்சுக்க, அப்படியே பம்பர சுத்துற மாதிரி சுத்தி வருவான். சுத்தலன்னா இதான் இடம். ரீமா, நல்லபடி நான் கீழே விழுந்துருவேன்ல. இத கொஞ்சம் பிடிக்கலாம்ல பாட்டி? சும்மா இப்படியே உட்கார்ந்திருந்தா பைத்தியம் தான் பிடிக்கும். கிராண்ட்பா பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்கு அவர் நினைப்பாவே இருக்கு. பையன் விசா அனுப்பி இருக்கிறதா போன் வந்ததா தானே நேத்து பார்த்தப்ப சொன்னாங்க. அது நேத்து சொன்னது. இன்னும் அதையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அம்மா, அந்த பல்பு கொஞ்சம் எடுங்க. போறவங்கெல்லாம் போகட்டும்மா, நமக்கு விதைச்சிருந்தா நாமளும் போவோம். இல்லைன்னா இங்க இருந்தே மேல போக வேண்டியதான். சொர்க்கத்துக்கு போகாம இறப்போம். நம்ம மண் அதானே, அங்க போய் இறந்தா தான் சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். Now I am 76 and your dad is 79. Our days are counted, you know. தாத்தா போன வேகத்துல திரும்பி வராரு. என்னாச்சுப்பா, கிளப்புக்கு போலியா? நோ, இன்னைக்கு விளையாடுனா சரிப்பட்டு வராது. என்னாச்சு தாத்தா,
நேத்து ஆடி தொலைச்சதெல்லாம் இன்னைக்கு ஜெயிச்சிருவேன் சொல்லிட்டு வீரப்பா போனீங்க. உன் கையில இருந்து கடன் வாங்கின 200 ரூபாய் நாளைக்கு விளையாடி நான் திருப்பி கொடுத்துறேன். இன்னைக்கு சகுனம் சரியில்லை. பேக்கர், ஹி ஸ்பாயில் மை மூட். பேபி, யூ கெட் மீ சம் கோல்ட் வாட்டர். யார் பார்த்துட்டு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அட, அதான் அந்த சச்சின் இருக்கானே, அவன் முகத்தை பார்க்கும் போது ஸ்டூபிட் இருக்கானே அவங்க அப்பன், அவனோட முகம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த கசப்பான ஞாபகங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மறக்க கூடாதா? எத்தனை வருஷம் ஆச்சு. மறக்கறதா? I will never forget the devil's face. எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. Then how dare you will ask me to forget all? இந்த இத சாரா உள்ள ரூம்ல போய் ஏத்தி வை. சாரா என்ன பண்ற? நான் பார்க்கல. அவ ஒருத்தனால தான் என்னோட ட்ரீம்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இல்லனா இந்த நாட்டிலே இருந்து இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் எதையும் மறக்க மாட்டேன். சிங்க அந்த பாட்டில வாங்குங்க, இல்லனா தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. சாராண்டி, என்ன ஒரே சத்தம்? அப்பா கோவத்துல இருக்காரா? வழக்கம் போலதான். இன்னைக்கு விளையாட போறப்போ எதிரில சச்சி வந்தானா? நம்ம ரவீந்திரநாத் சார் பையன் இல்ல சச்சி? சச்சியை பார்த்தா தாத்தாக்கு சுத்தமா பிடிக்காது. ஆண்டி, எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? காலையில இருந்து இங்கே தான் உட்கார்ந்திருக்கீங்க. ஏதாவது டிசைன் போட்டிங்களா? எங்க போட்டீங்க? ஊசியை கையில வச்சு சும்மாவே உட்கார்ந்துருப்பீங்க. போதும், எந்திரிங்க. டிசைன் எல்லாம் நாளைக்கு பண்ணலாம். நீ போமா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொழுது சாஞ்சிரும். இந்த மரக்கிளைகளுக்கு நடுவுல வானத்துல நிறைய பறவைகள் பறக்கும். அது பறந்து பறந்து அப்புறமா காணாமலே போயிடும். அப்புறம் இருள் சூழ்ந்த வானத்துல அங்கங்க நட்சத்திரங்கள் தெரியும். அதுவும் இந்த மரக்கிளைக்கு அந்த பக்கம் இருக்கும். தூங்காம கண்ணிமைக்காம உங்களையே அது பார்த்துட்டு இருக்கும். அதானே சொல்ல வரீங்க? நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்களெல்லாம் சொப்பனம் தானோ. நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள். இது எந்த சினிமால வர பாட்டு? 10 கிளாஸ்ல வந்து உனக்கு சினிமா பாட்டு வருதா? இது பாரதியாரோட கவிதை. இது கூட உனக்கு தெரியவே இல்ல? ஓஹோ, நீ கவிதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? இத பத்தி எல்லாம் தெரியணும்னா எப்பவாவது ஸ்கூல் பக்கம் போயிருக்கணும். என்கிட்ட வந்து படிக்கிறேன்னு சொல்றதோட சரி, கூப்பிட்டா வராம எஸ்கேப் ஆயிடுறது. என்ன ஒரு காரணம் சொல்லுவேன். படிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் திறமைகள் வேணும். அதெல்லாம் தானே நமக்குள்ள வளருது. அதெல்லாம் நாம அடிச்சு பழுக்க வைக்க முடியாது. வேற எப்படி பழுக்க வைக்கலாம்னு சொல்லு. அதையும் சொல்ல வேண்டியதானே? தம்பி சச்சின். என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சச்சி, வாங்க உட்காருங்க. இவர் திருநெல்வேலி மியூசிக் கிளப் சேர்ந்த ஆளுங்க. கிளப்போட ஜூப்ளியும் அப்பாவோட பிறந்தநாளும் ஒரே நாளில் வந்திருக்கு. அதுக்கு அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க? அது இல்லைப்பா, அன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியோட அப்பாவோட பாட்டை கேட்டு கச்சேரி நடத்தலான்னு இருக்காங்க. ஜேசுதாஸ் தலைமை தாங்குறாரு. ரவீந்திர மாஸ்டர் ப்ரோக்ராம்ன்றதுனால தாஸ் சார் வராம இருக்க மாட்டாரு. ரவீந்திர மாஸ்டரோட பையன் நல்லா பாடுவார்னு சையத் தான் சொன்னார். அவர் என்னதான் சொல்லிருப்பாரு? நீங்க தப்பான ஆளுகிட்ட பேசுறீங்க அப்படித்தானங்கய்யா? இல்லைங்கய்யா, தப்பான ஆளோட பேசல, அவங்க சச்சின் தான் பாட சொல்றாங்க. இதுவரைக்கும் நான் பாடு யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்ல. நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல. இல்ல, நீங்க கேட்டீங்களா? இல்ல. அப்படின்னா இந்த ஆளு சொல்றத நம்பி நீங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டீங்க. நல்லா வந்தீங்க. இந்த பாருங்க, எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாது. அதோட இந்த பாட்டு கூத்துல எல்லாம் எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல.
அன்னைக்கு எங்க அப்பா பாட்டு பாட்டுன்னு ஊரெல்லாம் சுத்தினதால்தான் இன்னைக்கு நான் தெருவில் நின்றுட்டு இருக்கேன். இப்ப நானும் அவரை மாதிரி ஊர் ஊரா சுத்தி தண்ணி அடிச்சு குப்புற விழுந்து கிடக்கிறத பாக்கணும்னு ஆசையா இருக்குல்ல. எதுக்காக இந்த கொலவெறி? பாத்ரூம்ல தனியா குளிக்கும் போது கூட பாட்டை முணுமுணுக்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கிற என்ன உங்க அப்பா நினைச்சாலும் பாட வைக்க முடியாது. எதிர்க்க எதிர்க்க முதல்ல எதிர்க்கடா. இந்த ஆளோட பேச்ச கேட்டுட்டு எங்களை இன்சல்ட் பண்றதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தியா? அட்வான்ஸ் வாங்கின பணத்தை திருப்பி கொடு, நாங்க இப்பவே கிளம்புறோம். அட்வான்ஸ் தந்தீங்களா? அது எதுக்கு? அது உன்னை எப்படியாவது பாட வச்சிடலாம் நினைச்சேன், அதனால இவங்க கிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டேன்பா. யோ, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? பாட்டு பாடி சம்பாதிக்காம என் குடும்பத்தை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அது உங்களுக்கு பொறுக்கல. எங்களுக்காக எங்க அப்பா விட்டுட்டு போனதுல வெறும் கடனும் அவமானமும் தான். அதை நான் சமாளிக்கிறது போதாது. அவங்கள்ட்ட காசு வாங்கிருக்கல, முதல்ல திருப்பி கொடு. அத நான் செலவு பண்ணிட்டேன் தம்பி. செலவு பண்ணிட்டேன் திருடியாவது கொண்டு போய் அவங்ககிட்ட அதை திருப்பி கொடு. இங்க வந்து நிக்காத. அண்ணா இங்க வாங்க, நீங்க இப்ப கிளம்புங்க, பணத்தை வீட்டுக்கு அனுப்புறேன். போயிட்டு வரோம். என் பொண்ணுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி 2 மாசம் ஆச்சு தம்பி. ஹாஸ்டல் விட்டு வெளில அமிச்சிருவேன்ட்டாங்க. வேற வழி இல்லாம தான். என்ன சொல்றீங்க? இதையே நீங்க என்கிட்ட முதலே சொல்லல. சே, இங்க ஏதாவது கைமாத்தா வாங்கி அனுப்பிருக்கலாம்ல. நான் சொன்னதுனால தானே அவன் நர்சிங் படிச்சுட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. 1000 ரூபா தான் அனுப்பணும். அதை நான் எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். உன்னை எப்படியாவது பாட வைக்கணும்னு ஒரு நட்பாசையில ஓடி வந்தேன். பரவாயில்ல, வரம்மா. ஒரு நிமிஷம். எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவ்வளோ பணத்தை இவர் அரேஞ்ச் பண்ண முடியாது. இந்த கம்மல் அண்ணனுக்கு தாமா. இப்போதைக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. பரவாயில்லண்ணா, இல்லைனாலும் தங்க கம்மல் போட்டு உடனே என் காதை விட்டு போயிடும். இல்லப்பா, வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். இருக்கட்டும், பரவாயில்ல. எனக்கு எப்படி என் தங்கையோ அப்படிதான் உங்க பொண்ணும். உட்காந்துருக்கிற சைல பாரு, கல்யாண பொண்ணு மாதிரி நிக்க முடியாத அளவு குடிச்சிருக்காரு. அப்படி உனக்கு என்ன தான் பிரச்சனை? ரத்தம் வித்த காசை எடுத்துட்டு போய் சாராயத்தை குடிச்சிட்டு வந்திருக்காரு. இது வரைக்கும் அவர் விக்காதது எதுவும் இல்ல. வீட்டுல இருக்கிற பக்கெட்டை கூட அடகு வச்சு காசு வாங்கி குடிச்சிருக்காரு. அடுத்தது கிட்னியை வித்துருவானோ? தம்பி, அப்படின்னா இவரோட கிட்னியை நாம தான் வாங்கி வச்சு பாதுகாக்கணும். இவர் கிட்னியை வச்சு சட்னி கூட பண்ண முடியாது. ஏன் இந்த மாதிரி பொடிவாதம் பண்றீங்க? நீ என்ன என்ன வேணாலும் திட்டிக்கடா, இன்னைக்கு நான் குடிப்பேன். யாராவது வாங்கி கொடுத்தா இன்னும் நான் குடிப்பேன். எந்திரிச்சு கூட வாங்க, நான் வாங்கி தரேன். எழுந்திருக்காதீங்க. சேனல்ல இருந்து அன்னைக்கு வந்து உங்க அப்பா பத்தி எடுத்தாங்களே, அதை டிவியில போட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு சைலண்டா போனான். அப்பவே நினைச்சேன் இவன் ஃபுல் டாக்கர் தான் திரும்பி வருவான்னு. ரவி அண்ணன் போய் இன்னையோட 10 வருஷம் ஆகுது. அந்த நினைவுகள் வந்து வந்து போனதால வெறுத்து போய் நானே சர கடிச்சிருவேன். மையெழுதும் கண்ணிரண்டு மணவாளன் வரவுக்கு பூக்கோலம் போட்டதும் நீயோ. கஸ்தூரி நிலாவினில் கனவு புல் பாய்தனிலே உறங்காதிருந்தவளே. உறங்காதிருந்தவளே
சொல்லவா அனுராகம் நீட்டும் என் நேரம் உன் பொன்முகம் காண கண்ணோரம் காதல் வந்திடும் கண்ணோரம் காதல் வந்திடும் வளையல் சிணுங்கிடும் கையாலே வீரம் தொட்டு மழைத்தது வாராயோ வளையல் சிணுங்கிடும் கையாலே வீரம் தொட்டு மழைத்தது வாராயோ முழு திங்கள் உதித்திடும் முகிலோரம் முரசோலை முழங்கிடும் பாராயோ முழு திங்கள் உதித்திடும் முகிலோரம் முரசோலை முழங்கிடும் பாராயோ சுணர் வீசும் ஜோதி கோவில் மணி பூராவே ஓ சந்தோஷ பாடல் பாடவா என் இதயத்தின் சந்தனவாசல் உனக்காகத்தானே திறந்தேன் உனக்காகத்தானே திறந்தேன் உன் விழி என்னும் மது பாத்திரத்திலே உன் விழி என்னும் மது பாத்திரத்திலே அனுராகம் நீட்டும் என் நேரம் உன் பொன்முகம் காண கண்ணோரம் காதல் வந்திடும் தேன் சிந்தும் பூ வன்றோம் இளவேனிற் காலம் அன்றாய் தேன் சிந்தும் பூ வன்றோம் இளவேனிற் காலம் அன்றாய் பருவம் பதினேழில் துள்ளியோடும் புள்ளிமானே துள்ளியோடும் புள்ளிமானே பின்னில்லோடும் வெண்ணிலா என்னோடொன்று சொல்லவா அனுராகம் நீட்டும் என் நேரம் உன் பொன்முகம் காண கண்ணோரம் காதல் வந்திடும் கண்ணோரம் காதல் வந்திடும் வளையல் சிணுங்கிடும் கையாலே வீரம் தொட்டு மழைத்தது வாராயோ வளையல் சிணுங்கிடும் கையாலே வீரம் தொட்டு மழைத்தது வாராயோ முழு திங்கள் உதித்திடும் முகிலோரம் முரசொலி முழங்கிடும் பாராயோ முழு திங்கள் உதித்திடும் முகிலோரம் முரசொலி முழங்கிடும் பாராயோ சுணர் வீசும் ஜோதி கோவில் மணி பூராவே ஓ சந்தோஷ பாடல் பாடவா ஓ சந்தோஷ பாடல் பாடவா தொழிலாளர்களுக்கு கோச்சிக்காதீங்க நான் வர்றது வேணா கொஞ்சம் லேட்டா இருக்கலாம் ஆனா லேட்டஸ்டா வந்துருவேன் மூடி இருக்குனாலும் இப்ப நமக்கு இதான் தொழில் கரெக்ட் டைம் வரணையா எங்களுக்கு வேலை போனதாலும் உங்களுக்கு தொழில் கிடைச்சிருச்சு யோ நீ மற்ற வேலை பார்க்கறதும் வேற வேலை செய்யறதும் எனக்கு தெரியா கூட்டத்தில் தான் வேலையை மட்டும் பார்த்துக்கிறானா அவன் நிச்சயமா நல்ல தொழிலாளியே இருக்க முடியாது நல்ல சொல்லுடியா
தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதீதியும் நியாயமும் மறக்காதே. லட்சம் லட்சம் கேட்கலையே, தட்சணியம் பார்க்கலையே, ஏந்த விடாதே. எங்கள் கையில் அல்வா தாராதே. ஓங்குக ஓங்குக தொழிலாளர் ஒற்றுமை குரல்குடியா. இதுக்கு மேல உட்காந்தா பிரச்சனை ரெட்டிப்பாயிடும், வயிறு கொஞ்சம் சரியில்லாதா. போ இங்க அசிங்கப்படுத்துறாத போ. எங்கள் பிரச்சனை தீர போராடுவோம். என்ன ஷர்ட் போட்டிருக்க நீ? வேலைக்கு போகும்போது எக்ஸிகியூட்டிவ் மாதிரி ஷர்ட் போட்டு வரவேணாமா? எக்ஸிகியூட்டிவ் ஷர்ட் உங்க அப்பா வாங்கி தருவா? இந்தா இத கழுத்துல கட்டு. என்ன போட்டிருக்க? போறேன் சட்டை இன்ஷர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் டீசெண்டா உள்ளவா. அதான மேட்ரு, இதை நீ அங்கேயே சொல்லிருக்கல, அந்த பக்கம் திரும்பி நில்லு. பயச பையன் என் பண்றேன். என்ன இருக்க எல்லாத்தையும் இதெல்லாம் ஒரு வேலை, இத போய் செஞ்சுட்டு இருக்கிய கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல. இதுல டான்ஸ் வேற. வணக்கம் சார். வணக்கம். இவரை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் சார். உட்காருங்க. தேங்க்யூ. எந்த வேலையை பத்தி சொல்ற? ஒரு சேல்ஸ்மேன் போஸ்ட் காலியா இருக்குன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க, அந்த வேலையை தான் இவருக்கு. ஓ அதுவா? பிசினஸ்ல இப்ப டல்லா இருக்கியா? புது போஸ்டுக்கு ஆளே தேவையில்லை. இல்ல வந்து. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார், நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு வேற ஆள போட்டனே. ஆனா ஒரு வேலை இருக்கு, அந்த வேலைக்கு பெருசா கஷ்டப்பட வேண்டியது இல்ல. எதுக்கு சார் தம் கட்டுறீங்க? ஃப்ரீயா விடுங்க. நான் எப்பவுமே கேஷுவலா தான் சார் ட்ரெஸ் பண்ணுவேன். வேலை கிடைக்கணும்னா இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணணும்னு எவன் தான் சார் சொன்னா? பார்ட் டைம் ஒர்க் ஒன்னு இருக்கு, நீ யாருன்னு யாருக்குமே தெரியாது. டெய்லி 3 மணி நேரம் வேலை, என்ன முடியுமோ உன்னால? நிச்சயமா முடியும் சார். நீங்க எந்த வேலையை கொடுத்தாலும் நான் அதை செய்வேன். அது என்ன வேலை ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன் சார். சம்பளம் மட்டும் கொடுத்தா போதும் சார். நீங்க வேலையை கொடுக்கலன்னா கூட கேட்க மாட்டேன். சம்பளத்தை மட்டும் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம். இல்ல என் நிலைமை உங்களுக்கு புரியணும்னு சொன்னேன். ஆரம்பத்துல கொஞ்சம் உடம்பு வலிக்கும், அதுக்கப்புறம் தலைவலிக்கும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கப்புறம் பழக்கமே ஆயிடும். இந்த வேலை உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்கள வேற வேலை தேடிக்கோங்க. கிரீடத்தை கொடுங்க அண்ணா. ஆஹா, ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்குதே.
அந்த ஆளை விட உங்களுக்கு தானே இது பொருத்தமா இருக்குது. இதை விட இந்த டிரஸ் இன்னொருத்தருக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகும். இவன் அப்பனுக்கு எப்படிங்க இப்படிலாம்? சரி, நீங்க வரும்போது நான் வாசல்ல நின்னுட்டு இருந்தல்ல, அதே மாதிரி அங்க வளைஞ்சி நெளிஞ்சி நல்லா டான்ஸ் ஆடி நல்லா என்கரேஜ் பண்ணு. ஓகே, புரியுதா? வரேன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என் முகம் தெரியாது. ஊரை சுத்தி நிறைய கடன்காரங்க தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இதையே கண்டினியூ பண்ணலாம். நான் இத போட்டுக்கிட்டு நாலு பேர்கிட்ட கடன் வாங்கலாம்னு இருக்கேன். பேசாம போட. இதுக்குள்ள ஒரு ஏசி போட்டா நல்லா இருக்குமே. சாதாரணமா வேர்த்தா கூட பரவாயில்ல, எங்கெங்கயோ வெறுக்குதுடா. கல்யாணம் தான் கட்டிக்குன்னு ஓடி போலாமா? ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? இல்ல வரது தாய்க்குலோ பாட்டை பார்த்து அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே. அந்த எலும்ப குடிக்கிறானா இல்லையானே தெரியல. ஏடா குடும்பம் கண்ட இடத்துல எல்லாம் இருக்குது. சொரிஞ்சு விடுறதுக்கு இதுக்குள்ள இன்னொரு ஆள உடனே போல இருக்கு. ஹலோ வெள்ளக்காரி. ஹே, இந்த பொம்மையை பாத்தியா? கொஞ்சம் இல்லடா பண்ணி. கூட இருக்கிற அந்த ஐஸ்வர்யா யாரா இருந்தாலும் கண்ணு நல்லதான். இல்லன்னா இவனை செலக்ட் பண்ணுவாளா? உள்ளவா. தேங்க் யூ. எனக்கு நம்மள பத்தி நீ வீட்ல சொல்லிட்டியா? அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா ரொம்ப பிஸி இல்ல, நீ உன் வீட்ல சொல்லிட்டியா? எங்கன்னா ரொம்ப பிஸி இன்னோ. அவருக்கு எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பிசினஸ். இப்ப கூட பிசினஸ் விஷயமா தான் ஐ திங்க் சான் பிரான்சிஸ்கோ போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அடுத்த நாள் பிலடெல்பியா போயிருக்காரு. என்னது? ஷாப்பிங் பண்ணலாம்னு இருந்தேன். ரெண்டு மூணு சீரீஸும் அப்புறம் ஜீன்ஸ் டாப். மறந்துடாத, இன்னைக்கு உன்னோட ட்ரீட் இருக்கு. அதெல்லாம் மறப்பனா டியர். எங்க அண்ணன் ஸ்டேட்ஸ்ல இருந்து அனுப்புற டாலர்ஸ் எல்லாம் நான் உனக்காகத்தானே இன்வெஸ்ட் பண்ண போறேன். இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுல தப்பே கிடையாது தம்பி. ஆனா அது காசு நம்ம சொந்த காசா இருக்கணும். நீங்க வேலை செய்ய வந்தானே, அப்புறம் எதுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம்? தலையில பொம்மைய மாட்டிக்கிட்டு ஆளு வேணா மறையலாம். உண்மை மறைஞ்சிடாது. டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். நாங்க பர்சனலா பேசிட்டு இருக்கோம்ல. ஹே பாவம், விடு. கிவ் ஹிம் சம்திங். காசு வாங்குறதுக்கு என்னெல்லாம் வேஷம் போட வேண்டியதா இருக்கு. இங்க அவன் அடுத்தவன் பணத்தை எடுத்து தானம் பண்ணிக்கிட்டு இருக்கான். Look darling, நான் இவனுக்கு 100 ரூபாய் டிப்ஸ் கொடுக்கறேன் பாரு. Oh so cute. 10 ரூபாய்க்கு சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிறதுக்கு வந்துட்டு டிப்ஸ் 100 ரூபாய் எனக்கே தெரியா? மீதி 900 ரூபாயை இவன் கொடுத்துட்டானா பிரச்சனையே இருக்காது. இந்த கரன்சில எனக்கு மகாத்மா காந்தி முகமா தெரியுது, எனக்கு கடன் கொடுத்தவங்க முகம்தான் தெரியுது. ஒவ்வொரு செயலுக்கும் அதுக்கு எதிர்வினையான செயல் அதோட சமமான செயலும் இருக்கும். தண்ணியோட கனம் அதிகமா இருந்தா லேசான பொருள் மேல மிதக்கும். அது மட்டும் இல்ல, தண்ணிய விட வெயிட்டான பொருள் தண்ணி கடியில மூழ்கிடும். இத பத்தி நாம அடுத்து வரப்போற பேராகிராஃப்ல இன்னும் விரிவா படிக்க போறோம். என்னென்ன பாக்குற, நல்லா புரிஞ்சுதா இல்லையா? எத்தனை தடவை இதைய சொல்லி கொடுக்கறது? எம்மாடி, நம்ம பேசாம பிசிக்ஸ் படிக்கலாமே. இந்த கெமிஸ்ட்ரி சுத்த போர். அப்ப கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ண வேண்டாமா? கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம். வெளிச்சம் இல்லைன்னா என் மண்டையில பிசிக்ஸ் சுத்தமா ஏறாது. வெளிச்சம் இல்லாம படிக்க கூடாதுங்கிறது என்னோட பிரின்சிபல். முதல்ல படிக்கணும்ங்கற இன்ட்ரஸ்ட் வேணும். நான் படிக்கிறத உன் தலையிலேயே ஏத்திக்காத. இப்படி டெய்லி படிக்க சொன்னா வேற என்ன ஆகும்? கொஞ்சம் அப்படி அப்படி தான் இருக்கும். யார் வராங்கல பாரு. உசுரே போகுது தானே. வெளிச்சத்தோட போனதும் வெளிச்சம் போனதுக்கு அப்புறம் வரானா? என்ன ரெண்டு பேரும் இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? இந்த பவர் கட் பெரிய பிரச்சனைப்பா. அண்ணா, இந்த பிலடெல்பியால பவர் கட் இருக்கா? அது பிலடெல்பியா இல்லமா, பிலடெல்பியா. ஒழுங்க கரண்ட் பில் கட்டினா வீட்ல வெளிச்சம் இருக்கும். வெளிச்சம் இருக்கும் போது புக்க படிச்சா இதெல்லாம் கரெக்ட்டா புரிஞ்சிருக்கும். ஹே, நீ எப்பட வந்த? நான் இப்பதெல்லாம் பிலடெல்பியால இருந்து பஸ் புடிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. என்னடா அது, இவ்வளவு இழைச்சு போயிட்ட? டேய் சச்சி, பக்கத்துல எல்லாம் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்ல மட்டும் ஏன் கரண்ட் இல்ல? இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட இதான் பெரிய தொல்லை. ஒரு ரெண்டு மாசம் பணத்தை கட்டலனா இப்படியா ஃபியூஸ் புடுங்கிறது? டேய் சார் இருங்க, காலையிலேயே அவர்கிட்ட பணத்தை தரும்போது அதை கட்டலனா ஃபியூஸ் புடுங்கிடுவாங்கன்னு சொன்னேன். நான் சொன்னல, இப்ப இன்னொன்னு சொல்றேன். வீட்லயே சமைக்க முடியல கண்ணா, வெளியில ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு இருக்கோம். எந்த ரெஸ்டாரண்ட் நல்லா இருக்கும்னு உள்ள வந்து என்கிட்ட கொஞ்சம் சொல்றியா?
வீட்டுக்கு வரும்போது நாளைக்கு வீட்டுல லைட் எரியணும். ரெண்டு, ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண நினைக்கிறது தப்பு இல்ல, ஆனா அவளை கவர் பண்றதுக்கு நீயே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு காசு கொண்டு போகணும். ஞாபகம் இருக்கல? மெத்துவாடா இப்படி மெயின்டைன் பண்ணிக்க. தம்பி கொஞ்சம் கைகால் பிடிச்சு விடுமா. தாராவ அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ண பையன் எவ்வளவு ஒரு நல்ல வரன் தெரியுமா? அவனோ அவனோட அப்பா அம்மாவும் அன்னைக்கு வந்து தாராவை பார்த்து சந்தோஷமா எல்லா முடிவும் எடுத்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் என்னையும் அவளையும் கூட்டிட்டு போக விசாவுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருந்தான். கடைசியில என்னாச்சு, எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவன் கல்யாணமும் நடக்கல, நாங்களும் போக முடியல. அதெல்லாம் எங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம கம்யூனிட்டில அது தெரியாம யார் இருக்கா? பேரும் புகழும் வசதியோடவும் இருந்த என் குடும்பம் ஒரே நல்ல சுக்குநூறா போனது அன்னைக்கு தானே. அன்னிலிருந்து அந்த கெட்ட பேரை சுமந்துகிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்புறம் தான் யோசிச்சேன், இந்த மரியாவோட ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன புதுசுல அவருக்கு ஷிப்ல தான் வேலை, அவரு வெளிநாட்டுக்கு போயிட்டா எங்க ஆசை நிறைவேறிடும் நினைச்சோம். ஆனா அந்த ஆளுக்கு அப்படி ஒரு நினைப்பே இல்ல. கல்ல குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு 38 வயசுலயே போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் ரீட்டாவோட ஹஸ்பண்ட் எவ்வளவு ஆஃபரோட வந்தாரு, அப்பவும் நினைச்சேன் எங்க ஆசையெல்லாம் நிறைவேற போகுதுன்னு. அந்த ப்ராமிஸ்ல என்னோட மண்ணை மிதிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடலாம்னு நினைச்சேன். பட் ஹீ வாஸ் எ சீட். போனவன் திரும்ப வரவே இல்ல. அங்க வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். என்னைக்காவது அந்த லேண்ட்ல நான் காலம் மிதிச்சா அவனை கண்டுபிடிச்சு 4 சாத்து சாத்தணும். இப்போ அவ மேலதான் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். 3 பொண்ணுங்க இருந்தும் நான் சாதிக்க முடியாதத என் பேத்திய வச்சு நான் சாதிக்கணும். இவளை ப்ரப்போஸ் பண்ண வரவங்க யாரா இருந்தாலும் எங்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்தாதான் நாங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்குவோம். இது எங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் அவனும் எழுதியிருக்கான். நாங்க இஸ்ரேலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இங்க வந்து பேசி முடிவு பண்ணலாம்னு நினைச்சோம். அவன் புத்திசாலிங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். போய் 3-4 வருஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள பாருங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு போறான். அவன் நல்ல வேலையில இருக்கான். நாங்க அங்க போய் செட்டில் ஆயிட்டு ஒரு 5-6 மாசத்துக்குள்ள உங்க எல்லாருக்கும் விசா வாங்கிட்டு அவன் வருவான். அப்ப நீங்களும் வந்துருங்க, அங்க வச்சே கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஓ சந்தோஷம் சந்தோஷம், இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். சந்தோஷத்துல எங்க ரெண்டு பேருக்கும் கோரிய பிச்சுக்கிட்டு வாரத்துல பறந்து போற மாதிரி எல்லாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். காபிய குடிங்க குடிங்க. அது சரி, ஜெனிக்கு எங்க பையனை பிடிக்குமானு தெரியலையே, அவ எதுவும் சொல்லலையே. என்ன சொல்றது, அவளுக்கு பிடிக்குங்க. இல்லனாலும் உங்க பையனோட ஒரு நல்ல பையன் நம்ம கம்யூனிட்டில வேற எங்க கிடைக்கும் சொல்லுங்க. அவ இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்கிட்டா. அந்த கிழவனும் கிழவியும் ஒரு சாக்கல என்ன போட்டு அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க போல இருக்கு. ஏண்டி நீ என்ன மணிக சாமானா சாக்கல கட்டி தூக்கிட்டு போறதுக்கு? மரியாதையா உன்னை பொண்ணு கேட்டு தானே வந்திருக்காங்க, அப்புறம் எதுக்கு புரிவாதம் பண்ற? ஓ பொண்ணு பார்க்க வராங்களாம். பேரு இஷாக். இஷாக் இல்ல பிசாசு, வேற யாருமே கிடைக்கலையா? ஐ ஹேட் ஹிம். எனக்கு அவனுக்கும் ஏற்கனவே ஆகாது. இல்ல நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட கையேந்துட்டு இருந்த வந்தானே அந்த பையன், இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய ஆயிட்டானா? சரி எப்படியோ பணக்காரன் தானே, அப்புறம் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா அவன் கட்டிக்க வேற ஆளை பாக்கட்டும். ஓ பாவண்டா சாமி, அந்த பையனுக்கு இந்த உலகத்துல வேற ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சு அவன் வாழ்க்கையில செட்டில் ஆகி ஒரு பொண்ணோட கடவுளை வெண்டிக்கிறேன். அந்த பையன் இவளை கட்டிக்கிட்டானா உனக்கு ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, இவ வீட்டுல அந்த கிழவன் ஒத்த இருக்கான இவளோட தாத்தா. அடுத்தது போய் கணக்கு எழுதி எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கிறாளே அந்த கிழவனோட பேத்தி, அதாவது இந்த வாயாடி. எங்க பேர் கண்ணு இருக்கிறப்ப உனக்கு அருமை தெரியாது. நான் போயிட்டேன்னா உனக்கு பணம் கொடுக்க வேற ஜெனிஃபர் இல்ல. நீ இல்லன்னு நான் சில்லறைக்கு சிங்கி அடிப்பேன்னு நினைக்காத. மோடனா இன்டர்நெட்ல கடந்து வாங்கிடுவேன். அவ்வளவு பெரிய வலையில எனக்கு ஒரு மீன் சிக்காத. இருந்தாலும் ஒரு வேலை செய், நாளைக்கே கல்யாணம் நீ வெளிநாடு போயிடுவேன். அப்ப நீ ருபீஸ்ல கடன் தர வேண்டாம். அங்க சில்லறை அமைஞ்சிற டாலர்ஸ் மட்டும் இங்க என் கணக்குக்கு நீ டிரான்ஸ்பர் பண்ணிவிடே போதும். நமக்குள்ள தொடர்பு விட்டு போயிடக்கூடாதுல. அந்த பணத்தை வாங்கி தான் இங்க ஃபுல்லா சுண்ணாம்பு அடிக்கணும். இவ குடுக்கற காசுக்கு வெத்தலைக்கு போட கூட சுண்ணாம்பு கிடைக்காது. அதானே எங்க ஊத்திருவியோன்னு பார்த்தா. எம் மேல ஊத்தலையா? இதுக்கெல்லாம் நல்லா அனுபவிக்க போறீங்க. அட்லீஸ்ட் குடிச்ச கிளாஸ கழுவி வச்சிட்டு போடி. ஒரு பொண்ணு குடிச்ச கிளாஸ கழுவி வச்சா மானம் ஒண்ணும் போயிடாது. அவன் நம்ம கிட்ட விளையாட்டா பேசிட்டு போனாலும் உள்ள ரொம்ப வருத்தத்துல இருக்கா பாவம். காலையில ரூம் எடுக்கும் போது
ரிஜிஸ்டரை உங்க பேர்ல மாத்தி எழுதலான்னு கூட நான் நினைச்சேன். அந்த நேரத்துல அந்த ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணு, எக்ஸ்கியூஸ் மீ, இவங்க மேடம் ஆரியா தேவி தானே கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட நீங்க முக்கியமா சொல்லிடுங்க, நாம இங்க தங்குற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. தேவையில்லாத போன் கால்ஸும் விசிட்டர்ஸும் எதுவும் வேண்டாம். பூஜா எங்க? பூஜா அம்மா, ஷீ இஸ் வெரி நாட்டி. நாம இங்க டூர் ஒண்ணு வரல, அத மறந்துறாத என்ன. ஐ அம் சாரி மா. இட்ஸ் ஓகே, கம். கொஞ்சம் நில்லு. இந்த ஹோட்டல்ல எல்லாம் இப்படித்தானா? சாரி, நான் தெரியாம. என்ன தெரியாம? இந்த ஹோட்டல் மேனேஜரை கொஞ்சம் நான் பார்க்கணும். இங்க இருக்கிற ஸ்டாஃபுக்கு டிசிப்ளின், மேனேஜ் எல்லாம் தெரியுமான்னு நான் அவர்கிட்ட கேட்கறேன். அவ ஏதோ தெரியாம விளையாடிட்டா, விட்டுருங்க. என்ன இதெல்லாம் அப்படி விட்டுறக்கூடாது. இப்ப ட்ரெஸ் எடுத்து போட்டா, இப்படி பண்ணா இங்க இருக்கிற பெட்டிக்கும் திங்ஸுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு? காஸ்ட்லியான பல பொருட்கள் உள்ள இருக்குல்ல சார். நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, தெரியாம நடந்துருச்சு. சாரி. சாரி சொன்னா ஆயிடுச்சா? வழக்கமா ரூம் கிளீன் பண்ண வரும்போது சூப்பர்வைசர் இருப்பாங்களே, அவங்க எங்க சார்? அவருக்கு தெரிஞ்சா என் வேலை போயிடும். போட்டோம். எனக்கு என்ன? அவங்க கிட்ட சொல்லிதான். அங்கிள், வேலை விடுங்க. அவதான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றல. டோன்ட் ஹரஸ் சார். இட்ஸ் ஓகே. உன்னோட பேர் என்ன? ஜெனிஃபர். நைஸ் நேம். சாரி மேடம். இட்ஸ் ஓகே, நீ போமா. தெரியும், உங்க அப்பா கூட பழைய பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க, ஹிந்தியில பாடின ஆரிய தேவி. அவங்க பொண்ணும் வந்திருக்காங்க, அப்புறம் மேனேஜர் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவங்க எதுக்காக ஹோட்டலுக்கு வந்து தங்குறாங்க தெரியல, நான் எதுவும் கேட்டுக்கல. கேட்கவும் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து தள்ளியிரு. பேசி பழகுற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ டீசென்ட் இல்லை, புரியுதா? அம்மா, 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 சே, அம்மா எங்க போனாங்க? அம்மா, அந்த ஆரியா தேவி இங்க வந்திருந்தாங்களா? ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுவாங்களா? சே, அந்த நேரம் பார்த்து நான் வீட்டுல இல்லாம போயிட்டேனே, அவங்ககிட்ட என்ன பத்தி சொல்லியிருப்பேன். அம்மா, கதவை தரமா? இந்த வரேண்டா. நான் இந்த சாரியை கட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன், எப்படி இருக்கு? அவங்க கொடுத்தாங்க. அவங்கள பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு, கொஞ்சம் கூட பந்தா இல்லாதவங்களா? 15,000 ரூபாய் பணம் கூட கொடுத்தாங்க. இந்த காலத்துல இவ்வளவு நல்லவங்க கூட இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல, தெரியுமா? அந்த பணம் எங்க? பீரோல வச்சு பூட்டிட்டேன். இங்க பாரு, இதெல்லாம் அண்ணங்கிட்ட சொல்லிடாத. அப்புறம் அங்க கடன் இருக்கு, இங்க கடன் இருக்கு, அங்க செலவு இருக்கு, இங்க செலவு இருக்குன்னு சொல்லி எல்லா பணத்தையும் வாங்கி செலவு பண்ணிடுவான். அந்த பணத்தை நீ என்கிட்ட கொடுத்தா ஒரு கீபோர்டு வாங்கிடுவேன். கீபோர்டு வாங்க வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் வாங்க வேண்டாம். இந்த வீட்டுல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கா, ஜூஸ் அடிச்சு குடிக்க ஒரு மிக்சி இருக்கா, இன்னும் எவ்வளவு குறை இருக்கு. இந்த பணத்தை இன்ஸ்டால்மெண்ட் ஆளுங்கிட்ட கொடுத்தா எல்லா பொருளையும் வீட்டுக்கு கொண்டு போட்டுருவாங்க. மாசம் மாசம் இஎம்ஐ மட்டும் சச்சி பைய அடைச்சிருவான். முதல்ல இருக்கிற கடனை அடைக்க பாக்கலாம். ஃப்ரிட்ஜும் மிக்சியும் மட்டும் போதுமா? ஏசி வேண்டாமா? இன்னும் என்னெல்லாம் வேணும்? வேணா பேங்க்ல லோன் போட்டு உங்களுக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி தட்டுமா? குடும்ப பொறுப்பே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு அம்மா, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம அவங்க கொடுத்த காசு வாங்கிட்டு இழுச்சு நிக்கிறீங்க. போடா இங்க இருந்து. நான் வேண்டாம் தான் சொன்னேன், ஆரியா தேவி தான் கொடுத்தாங்க. ஆரியா தேவி? இந்த ஆரியா தேவி யாருங்கறத நீங்க மறந்திருக்கலாம், நான் இன்னும் மறக்கல. என்னடா ஊர்க்காரங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, நான் அதெல்லாம் நம்புறது இல்லப்பா. அவங்க பாவம்டா. பாவமா? என்னடா பீரோல வச்சிருக்கிற பணத்தை தாங்க இப்ப எடுத்துறீங்களா இல்லையா? நீங்க நிறைய தானம் தர்மம் எல்லாம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய தப்பு பண்றவங்க தான்
பாவம் கழிய தானம் பண்ணுவாங்க. தானம் கொடுக்கறதுக்கு நிறைய இடம் எல்லாம் இருக்கு. அனாதை ஆசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடலாம், முதியோர் இல்லத்துக்கு துணி வாங்கி தரலாம். அதுக்கப்புறமா நீங்க பண்ண பாவம் தெரியலனா இருக்கிற காசையெல்லாம் மூட்டை கட்டி எடுத்துட்டு போய் கங்கையில கொண்டு போய் கரைச்சு விட்டுட்டு வாங்க. ரூமுக்குள்ள வந்து தேவையில்லாம பேசுற, யாரியா நீ? நான் யாருன்னு அப்புறம் சொல்றேன், முதல்ல நீ யாருங்கிறத சொல்லு. இவங்க யார கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாங்களோ அவர் இப்ப உயிரோட இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா நீ யாரு? கூஜாவா? தலை இருக்கும் போது எதுக்கு வால் ஆடு? இப்ப உனக்கு என்னையா வேணும்? போலீஸ கூப்பிடணுமா? தேவையில்ல, நானே போயிடுவேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு பணக்கட்டை தந்து இந்த ஹோட்டலோட மொட்டை மாடியில இருந்து யாராவது என்ன குதிக்க சொன்னா அதையும் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு நிலைமையில தான் நான் இன்னைக்கு இருக்கேங்கிறது உண்மை. ஆனா இந்த பிச்சை காசுக்காக என் மான மரியாதையை விட்டு கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இல்ல. அன்னைக்கு எங்க அப்பா செத்து கிடந்தப்ப அந்த ஊர்லயே எங்க அப்பாவை போஸ்ட்மார்ட்டம் செய்ய வச்சு அவரை இங்க அனுப்பி வச்சதே நீங்க செஞ்ச பெரிய உதவி. உங்க குருவுக்கு நீங்க தந்த குருதட்சணம் அதுதான். ஆனா அதோட நிறுத்திக்கங்க, இதுக்கு மேல எங்க கூட ஒட்டி உறவாட நினைக்க வேண்டாம். உங்க மனசுல வேற அபிப்பிராயம் ஏதாவது இருந்தா அதை இதோட மறந்துங்கன்னு சொல்லிட்டு போகதான் வந்தேன். இப்ப நான் யாருன்னு புரியுதுல? Excuse me, sir. Can you tell me the way to Ernakulam? முதல்ல go straight, அப்புறம் right. Yeah. Bus stop coming. Yeah. Ernakulam bus come stopping. Okay. Going. ஐயோ, டேய், சச்சி வந்துட்டிருக்கா. ஐயோ, அவங்க கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்கிட்டோம் தெரிஞ்சா நம்மள உரிச்சிடுவாங்க. அவருங்க, அவருங்க. இது வேற என்ன, எல்லா பெருசும் சேர்ந்து ஃபுட்பால் டீம் ஆரம்பிச்சிட்டீங்களா? யூனிஃபார்ம்லாம் புதுசா இருக்கு. யாரு கோல் கீப்பர்? அது வந்து அதை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்க கோல் கீப்பர். அப்ப நான் பிடிக்கட்டமா? உண்மையை சொல்லுங்க, என்ன கூத்தியது? ரவீந்திரன் சார் பையனை நான் ஃபுட்பால் ஆட வைக்கிறேன்னு சொல்லி யாருக்கிட்டயோ அது அட்வான்ஸா வாங்கி அதையும் குடிச்சு தீர்த்துட்டீங்களா? இல்லடா, வழியே வந்து அன்பா கொடுக்கும்போது வேணும்னு சொல்ல முடியுமா? பாட்டு பாடுற ஆர்யா தேவியும் அவ பொண்ணும் வந்திருந்தாங்க. அவங்க தான் ஓ ஒரு காலத்துல எல்லாரும் ரூட் விட்டுருக்காங்களோ. டேய், அவங்கள பத்தி எல்லாம் தப்பா பேசாத. உண்மையை சொன்னா ஏன் கோவம் வருது? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச நாலு உருப்படியான விஷயங்களை சொல்லுங்களேன். அந்த அம்மா உங்க அப்பாவோட பாட்டு பாடிதான் பேரும் புகழும் பெற்றாங்கன்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அதுக்கு பலனை எதிர்பார்த்து அவகிட்ட போய் யாராவது நின்னா அவ என்ன பண்ணுவா? உங்க அப்பாவோட திறமை சங்கீதம் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா சில நேரத்துல அவன் ரொம்ப ரொம்ப மோசம். சேர்றவன் மகானாவா இருக்க போறான்? தம்பி, உங்க அப்பாவோட சங்கீதத்துக்கு தான் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அதுவும் சினிமால புகழ் சேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் மட்டும்தான். பணம் பேர் புகழ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரை தோல்ல வச்சு கொண்டாடுறதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருந்தாங்க. உங்க அப்பாவோட கெட்ட குணங்கள் மட்டும்தான் உன் நினைவுல இருக்கு. உங்க அப்பா மூலமா சங்கீதத்தால உனக்கு கிடைச்சது இருக்கு, அதை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்ததே இல்ல. ஒரு கலைஞனான உங்க அப்பா மாதிரியே நீயும் அழிஞ்சு போயிடுவேன் நீ நினைக்கிற நினைப்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் எனக்கு புரியல. அது சரி, இப்படியே கிராம போன சுத்தி விட்டு உட்காந்து வாக்கில இடத்த தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு அதை பத்தி தெரிய சான்ஸே கிடையாது. ராத்திரினும் பகலும் பார்க்காம ஓடி ஆடி வேலை செஞ்சு இன்னைக்கு குடும்பத்தை காப்பாத்துற எனக்கு தான் அந்த கஷ்டமும் வலியும் தெரியும். பெருசா பேச வந்துட்டார், சங்கீதத்தை மறக்க கூடாதா? இவனுக்கு சங்கீதம் தெரியுதா இல்லையோ சுத்தமா இங்கிதமே தெரியல. இத முதல்ல கேட்டுக்க. ஏய் வேணா, இத எடுக்காத, இத வச்சு நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு. இருங்க, எங்க போறீங்க? எங்க கேப்ல எஸ்கேப் பாருங்க. இருங்க, என்னால ஓடலாம் முடியாது, எனக்கு இது வேணும். மேனேஜரை கூட்டிட்டு போயிருக்கலாம், அவரை வேற அனுப்பிட்டேனி. அந்த பொண்ணுதான் இங்க வராளமா? தெரியாத இடத்துக்கு வழக்கமில்லாத ஆளுங்களை பார்க்க போற. இங்க வந்து உங்க டென்ஷன் கொஞ்சம் கூட குறையலையா? நாம இப்ப அப்படி ஒரு நிலைமையிலதாமா இருக்கோம். குட் ஈவினிங் மேடம். வாவா, டியூட்டி முடிஞ்சிருச்சா? இந்த ட்ரெஸ்ல யூ லுக் மோர் கியூட். யூனிஃபார்ம்லயும் கியூட் தான். ஜூஸ் குடிக்கிறியா? ஐயோ வேண்டாங்க, கெஸ்ட் கிட்ட இருந்து எந்த ட்ரீட்டும் வாங்க கூடாதுங்கிறதா ரூல். இப்பதான் நீ டியூட்டியில இல்லல்ல. பரவாயில்ல, வேண்டாம். ஓகே, நம்ம வெளியே போய் சாப்பிடலாம். சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு போகணும். நீங்க எங்க போகணும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஷாப்பிங் போலான்னு பாக்குறேன். போகும்போது என்னோட ஃப்ரெண்டையும் பாக்கணும். இங்க வந்து சண்டை போட்டு போனால அவனுக்கும் எனக்கும் சின்ன கடன் இருக்கு. என்னது? ஏண்டி அவளை குழப்பற? நீ எங்கேயும் போக வேண்டாம். நான் சும்மா தம்மா சொன்னேன், நான் போகாம இங்க இருக்க முடியாது. எங்க போன உன்னோட ஹீரோவை பார்க்க முடியும்? உனக்கு தெரியாம இருக்காதே. அந்த ஆள் கடல்ல முங்கினா கப்பல்ல தான் பொங்குவான். பாக்கலாம். செல்ல பிள்ளைகளாம் பணம் கொடுங்க. இப்படி கொடு. தேங்க்யூ தேங்க்யூ, அடிக்கடி வந்துட்டு போங்க. இன்னைக்கு வசூல் களக்கட்டுது. பூஜை வேளையில கரடி வருதே.
welcome. Hi, hello. இங்க ஒரு salesman இருக்காரே சச்சின். என்ன எந்த ஷாப்ல? ஷாப் ஷாப்பே தெரியல. சச்சிதானந்தம் சச்சின்னு கூப்பிடுவாங்க. சாரிங்க தெரியல. எதுக்காக இவ என்ன தேடுறா? கூட இன்னொருத்தி வேற கூட்டு வந்திருக்கா? பயத்துல மட்டும் இடிக்காம போங்க. நான் தான் வாண்டறல்ல வா. இரு மேல போகாதீங்க, நானும் வரைகிறேன். கதவை தர சொன்ன கேளு, கதவை தர. காது கிழிஞ்சிரு போல இருக்க. யாராவது வெளியே இழுத்து விடுங்கப்பா, மூச்சு முட்டுது. எல்லாரும் லிப்ட்லயே வந்தா எப்படி? போறதுக்கு வழி வேண்டாம், நகருங்க. இந்த லிப்ட்ல டோரை காணோம். இருக்கிறதுல இதான் மேல் மாடி. என்ன தெரியலையா? இருக்கிறேன்.